இல்லங்க, முதலமைச்சர் அவர்கள் வந்து பல நேரங்கள்ல அது ஆட்சிக்கு பொறுப்புக்கு வந்த பிறகு அது சட்டமன்றத்திற்கு உள்ளே இருக்கலாம், வெளியே இருக்கலாம். மிக குறிப்பாக காவல்துறை மானிய கோரிக்கை வாதம் வரும்போதெல்லாம் காவல்துறை என்பது குற்றத்தை தடுக்கும் துறையாக இருந்தால் மட்டும் போதாது, குற்றமே நடக்காத துறையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பலமுறை சொல்லிட்டே இருக்க. அவர் ஒரு பக்கம் சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா காவல்துறை லாக்அப் மரணங்கள் நடக்குது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் நடக்குது, ஓட ஓட ஒருத்தர் வெட்டி கொள்றது, பல்வேறு கொலை சம்பவங்கள், கொள்ளை சம்பவங்கள், தொடர்ச்சியாக சட்டம் ஒழுங்குங்கிறது ஒரு தொடர் விமர்சனத்துக்கே உள்ளாயிட்டு. எதிர்கட்சிகளால் எடப்பாடி பழனிசாமி அடிக்கடி விமர்சனம் பண்றாருங்கிறத ஒண்ணு பார்க்கிறோம். இன்னொன்னு நம்ம ரெகுலராவே இந்த ஒரு காட்சிகள் தொடர்ச்சியா நம்ம பார்க்கிறோம்னா இது வந்து தொடர்ச்சியா சட்டம் ஒழுங்கு இங்க பெரிய சீரழிவு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ குறிப்பா பேசணும்னா நம்ம வந்து ஏற்கனவே லாக்கப் மரணங்கள் பார்த்தோம். இந்த விக்னேஸ்வர் பையன் வந்து சென்னையில ஒரு அவனை கூட்டி கொண்டு போய் லாக்கப் மரணம் ஒண்ணு பண்ணாங்க. இங்க அந்த சம்பவத்தில் கூட முதலமைச்சர் அவர்கள் முதலில் சட்டமன்றத்தில் சொன்னதும் அதற்கு பிறகு அதை மாற்றி சொன்னதுங்கிறது பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாயிருச்சு. முதல்ல வந்து இல்ல அவருக்கு வலிப்பு வந்தது, அதனால அவர் இறந்து போயிட்டான்னு சொன்னவர் அதற்கு பிறகு இது லாக்கப்பட்டனம் தான், இது அடித்துதான் கொல்லப்பட்டிருக்கிறார் என்று உறுதி செய்கிறார். அப்ப அந்த இடத்துல நமக்கு வர கேள்வி என்பது ஒரு உயரதிகாரி ஒரு டிஜிபியோ இல்ல வந்து போலீஸ் கமிஷனரோ எழுதி கொடுக்கறத அவர் வந்து சொல்கிறார் அப்படிங்கறத ஏத்துக்கிட்டாலும், தவறாக தயார் செய்து கொடுத்த ஒரு அறிக்கையை படிக்க செய்த அந்த காவல்துறை அதிகாரி மீது இன்று வரை என்ன நடவடிக்கை எடுத்திருந்தார்? கமிஷனர் அன்னைக்கு சங்கர் ஜோலா இருந்தார், அவர் மேல நடவடிக்கை எடுத்தாரா? இல்ல வேற உயர் அதிகாரி டிசி மேல யார் மேல நடவடிக்கை எடுத்தாங்கன்னா நடவடிக்கை எடுக்கல. இப்ப என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா, அப்ப இந்த முதலமைச்சர் நம்ம பொய்யான அறிக்கை கொடுத்தாலும் அதை வாசிப்பாரு, உண்மையான அறிக்கை கொடுத்தாலும் அதை வாசிப்பாரு அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு நகர்ந்து விடும். அதற்கு பல சம்பவங்கள் கொஞ்சம் கள்ளக்குறிச்சி சம்பவம் பார்த்தோம், எவ்வளவு மோசமாக நீங்க வந்து இன்டெலிஜென்ஸ் எவ்வளவு மோசமா செயல்பட்டுச்சு. ஏன்னா கள்ளக்குறிச்சி சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியுது, கள்ள 10 மணிக்கு வந்து பெரிய போராட்டம் வரப்போது பெரிய கலவரமா மாறும், சின்ன சின்ன கட்சிகள், பெரிய பெரிய கட்சிகள், அமைப்புகள், ஜாதி ரீதி அமைப்புகள் எல்லாரும் ஒன்று கூடுறாங்கன்னு தெரியும். ஆனா தெரியாத ஒரே ஒரு யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த காவல்துறை, அந்த மாவட்ட காவல்துறை இல்ல இதை சொல்ல வேண்டிய இன்டெலிஜென்ஸ், ரெண்டு பேருக்குமே தெரியாம நடந்து நடந்துட்டு அதில் எந்த அளவுக்கு ரொம்ப மோசமானதுன்னு கேட்டீங்கன்னா, காவல்துறை ஒரு கலவரத்தை அடக்க செல்கின்ற காவல்துறை கையில் லத்தி கூட இல்லை, யாருக்கும் லத்தி கூட இல்லை, எல்லாருமே அடி வாங்கிட்டு வராங்க. ஒரு டிஐஜி வந்து அடி வாங்கி ரத்தம் ஒழுங்க ஒழுங்க தூக்கி கொண்டு ஓடின சம்பவங்கள் எல்லாம் பார்த்தோம், இதெல்லாம் பார்த்தோம். தொடர்ச்சியாக பல இடங்களில் பாருங்க, கோர்ட்டுக்கு வாசல் அடைந்து வெட்டுறான், ஓட ஓட போய் கொலை பண்றான், இது வந்து பழிக்கு பழி வாங்குகிற சம்பவம் சொல்லி சொல்றாங்க. ரொம்ப துணிச்சலாக போய் கொலை செய்வது அப்படிங்கறதுலாம் இன்னைக்கு ரொம்ப சகஜம் ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது மனம் பதை பதைக்குது. ஒரு பொண்ணை போய் குத்திட்டு போறது, ஒரு பொண்ணை வெட்டிட்டு போறது அப்படிங்கறதெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையில இங்க சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது இங்க பல நேரங்கள் இது வந்து இது தனிப்பட்ட விவகாரங்கள், இது குடும்ப சிக்கல்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாலும், ஒரு நடு ரோட்ல இல்ல வந்து பொதுவான இடத்துல இன்னைக்கு வெட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணம் ஆயிடுச்சுன்னு பார்க்கும் பொழுது உள்ள அவருக்கு பதை பதி பருகிறது. ஏன்னா நடந்துகிட்டு இருக்கு, சட்டம் ஒழுங்குறது நடந்துகிட்டு இருக்கா, சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறி ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நடந்து. இப்ப வந்து முதலமைச்சர் மறுபடியும் என்ன சொல்றாரு, அடுத்து வரப்போகின்ற மாதங்கள் மிக கவனமாக நம்ம இருக்க வேண்டும், ஏன்னா காவல்துறை தான் வந்து மக்களுக்கு காவல்துறையோட செயல்பாடு தான் நல்ல பேரை. இது ஒரு இது காலம் தாழ்ந்து உணர்ந்தார்னு சொல்றதா, இல்ல வந்து சொல்ல சொல்ல கேட்காம அது ஒரு பக்கம் நான் ஒண்ணு சொல்வேன் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்கன்னு பார்ப்பதாங்கிறதா நமக்கு தெரியல. ஏன்னா நீங்க இந்த ஆட்சி வந்தவுடன் டிஜிபியாக சைலேந்திர பாபு நியமிக்கப்பட்டதுன்னு சொன்ன உடனே நிறைய பாராட்டம் நம்ம தான், ஓகே நல்ல ஒரு ஆபீசரை போடுறாங்க, இது வந்து ரொம்ப இனிமேல் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம நினைச்சோம். ஆனா சைலேந்திர பாபுடைய அந்த பணிக்காலத்தில் பெரிய சிறப்பெல்லாம் செயல்படல அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். கடைசியாக எந்த எந்த ஒரு சிறப்பையும் அவர் பெருசா செய்யலங்கிறத பார்த்தோம். சங்கர் ஜுவால் மேலும் நிறைய விமர்சனங்கள் இருக்கிறத பார்க்கிறோம், ஆனாலும் ஒரு டிஜிபி ஆயிருக்காருங்கிற பார்க்கிறோம். பல நேரங்களில் நமக்கு இருக்கிற கேள்வியே என்பது, சட்டம் ஒழுங்கை உண்மையிலேயே முதலமைச்சர் தான் கவனிக்கிறாரா, இல்லையா அவர் வீட்டில் இருக்க யாராவது கவனிக்கிறாரா, ஓப்பனா சில சபரிசன் யாராவது பாக்குறாங்களா, இல்ல உதயநிதி பார்க்கிறாரா, யார் இந்த டிரான்ஸ்பர்ஸ் யார் போடுறாங்க, இந்த போஸ்டிங்ஸ் யார் போடுறாரு, ஒரு கேள்வி ஒரு இன்டெலிஜென்ஸ்ல யார் போடலாம், யார் போடக்கூடாதுங்கிற போன்ற முடிவுகளை இவர் தான் எடுக்கிறாரா உண்மையிலேங்கிற பல நேரங்களில் கேள்விதான் நமக்கு வருது. தொடர்ச்சியா சொல்லிட்டே வரலாம், காவல்துறை வந்து நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும், வர்ற பொதுமக்கள்கிட்ட வந்து கனிவா நடந்துக்கணும், இதெல்லாம் சொன்னாலும் இது உண்மையிலேயே செயல்படுத்தப்படுகிறதா? இன்னும் ஒண்ணு இல்ல, நீங்க நம் நம் குற்றத்தோட எண்ணிக்கை சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, யார் வந்தாலும் கம்ப்ளைண்ட் கேளுங்க, அதை ரிஜிஸ்டர் பண்ணுங்க, அவருடைய மனம் புண்படாம பாத்துக்கங்க, அவருக்கு வந்து உண்மையான தீர்வு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி சொல்றாரு. நான் வேற ஒரு கேள்வி, இதே வந்து ஏன் ஒருத்தர் காவல் நிலையத்துக்கு வரணும்? இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் போடலாமா? ஆ கம்ப்ளைண்ட் போடலாம். இப்ப பல நாடுகள், இப்ப சிங்கப்பூர் போன நாடுகள்ல நீங்க வந்து ஒரு உங்க வண்டி தொலைஞ்சு போச்சு வச்சுக்கல, நீங்க வந்து காவல் ஸ்டேஷன் நீங்க போலீஸ் நிலையத்துக்கு போக வேண்டியது, காவல் நிலையத்துக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது, வீட்டுல வந்து கம்ப்ளைண்ட் போடலாம், சிஎஸ்ஆர் வந்துடும், எஃப்ஐஆர் வந்துடும், நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். நான் இங்கேயும் அந்த அமைப்பு இருக்கா, ப்ரொசீட் இருக்கா, ஆ ஆன்லைன்ல நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆனா ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ஒண்ணு கூட விசாரிக்கவே படாது, இன்னும் சொல்ல போனா அது காவல்துறை மறந்துருவாங்க, சும்மா போட்டுச்சு. இப்ப யாரோ ஒரு வேலை வேண்டியதாம ஆன்லைன் கம்ப்ளைண்ட் போட்டுட்டு இருக்காங்க நடப்பாங்க. உண்மையிலேயே ஒரு மாற்றம் கொண்டு வரணும். ஏன் சொன்னார் இல்லையா, நீங்க காவல்துறைக்கு வரவேற்பாளர் எல்லாம் போட்டிருக்கீங்க, நீங்க வாங்க இன்முகத்தோட பேசுங்க, எத்தனை காவல் நிலையங்கள் அது நடக்குது, நடக்கிறது இல்ல. அப்ப எதற்காக ஒரு பொதுமக்கள் முதல்ல காவல் நிலையத்துக்கு வரணும்னு கேக்குறேன்.
எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, என் வண்டி தொலைஞ்சு போச்சு, பெரிய 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 கேசஸ்ல நான் போறேன், ஓகே ஓகே, சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸுக்கு நான் வந்து போக வேண்டிய அவசியமே இல்ல, நான் இங்க இருந்து கம்ப்ளைண்ட் போடுறேன், அந்த கம்ப்ளைண்ட் விசாரிங்க, எனக்கு தேவைப்பட்ட காவல் எடுத்து கூப்பிடுங்க, போன்ல விசாரிங்க, நான் ஒருவேளை ஃபேக் கம்ப்ளைண்ட் கொடுத்து நினைச்சா என்ன ஏமே நடவடிக்கை எடுங்க, அப்படி போறவன் சரியாக இருக்கும். நீங்க ஒவ்வொரு முறையும் வாங்க, இங்க நான் நீங்க வட உண்மையில் நடக்கிறது என்ன, சிஎஸ்ஆர் போட்டு கொடுக்க மாட்டோம், வண்டி தொலைஞ்சு போச்சா ரெண்டு நாள் கழிச்சு வா, வண்டி போய் வேற எங்கேயா தேடு, எஃப்ஐஆர் போட மாட்டோம், இப்படியா இருக்கட்டும், இல்ல பல நேரங்கள்ல வந்து இது அது அது யார் யார் வந்து அது குற்றம் செய்திருக்கிறார் அல்லது யார் பாதிக்கப்பட்டிருக்கிறாரோ, இது வந்து ஜாதிய ரீதியாக வந்து அடித்தட்டு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேன், நீ ஒரு லாயரை கூட்டிட்டு வாங்க, இல்ல வந்து அதற்கான அமைப்புகளை கூட்டிட்டு வாங்க, அப்பதான் வந்து நான் கம்ப்ளைண்டை எடுப்பேன் அப்படிங்கிற காவல் நிலைகளும் இருக்கிறதா இல்லைன்னு கேட்டால் ஆம் இருக்கிறது. அப்ப ஒட்டுமொத்தமாக இதெல்லாம் வந்து ஒவ்வொரு முறையும் இப்படி இந்த அட்வைஸ் சொல்றதெல்லாம் நடக்காது, கடிவாளம் போட வேண்டும், எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் சரியாக எடுக்க வேண்டும், பெர்ஃபார்ம் பண்ணலையா தூக்கி அடிங்க, நீங்க வந்து மிஞ்சி போனா பல நேரங்கள்ல ஒரு ஒரு குற்றம் நடந்தா கூட அது காரணமான டிரான்ஸ்பர் பண்ணிட்டு இருக்கு,